வெல்கம் டு அடோரபிள் மீடியா. கொள்ளு காரதோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: புழுங்கரரிசி 4 கப், கொள்ளு 1 கப், உளுந்து 1 கப், வெந்தயம் 1/2 கப், காய்ந்த மிளகாய் 8, கடுகு கடலை பருப்பு சிறிதளவு, எண்ணெய் உப்பு தேவையான அளவு. அரிசி, உளுந்து, வெந்தயம், மிளகாய், கொள்ளு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இது வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கும். இதில் நீங்கள் தோசையும் சுடலாம், இல்லை பணியாரம் கூட செய்யலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் தோசை ஊற்றிக்கலாம். கல் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு மேலே வெங்காயம் தக்காளி போட போகிறேன். நீங்கள் வந்து இது ஆப்ஷனலாக வச்சுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். இது போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தோசை நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தோசை வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இது கூட வந்து தக்காளி குழம்பு வச்சுருக்கேன், நீங்கள் எந்தாவது சட்னி கூட வச்சுக்கலாம். பட் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.